முயற்சிகளை செய்கின்ற பெண்களை அறிவூட்டி வலுவூட்டுகின்ற முயற்சிகளை செய்கின்ற எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது நான் வருவதை 100% விரும்புவதுண்டு. உங்களோடு பேச வேண்டும் என்ற ஆசை மிக தீராத ஆசையாக அறிவு பகிர்வாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறது. எப்பொழுதும் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுதும் நான் தவற விடுவதே கிடையாது. எனவே அவர்கள் எனக்கு நன்றி சொல்வதை விட எங்களுடைய அல் ஹாஃபில் இர்ஃபான் அவர்களுக்கும் எங்களுடைய மலிக் அவர்களுக்கும் நான் தான் நன்றி சொல்ல வேண்டும். எனவே அன்புக்குரிய மாணவிகளே, நீங்கள் எடுத்திருக்கிற இந்த அறிவு ஆயுதம், அறிவு என்கின்ற ஆயுதம்தான் உலகில் மிக பெருமதியானது. ஆனால் இப்பொழுது உலகத்திலே பணம், செல்வம், காசு வைத்திருக்கிறவர்களுக்கென்ற மரியாதையை கூட்டி வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இப்போ தூரத்தை அளக்கிறேண்டா என்னத்தில் அளப்பண்ணாம மீட்டரில் அளப்போம், பாரத்தை அளக்கிறேண்டா கிலோகிராமில் அளப்போம், சத்தத்தை அளக்கிறேண்டா ஹேர்ட்ஸில் அளப்போம் இல்லையா. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அளக்கிறதுக்கு அளவுகோல் இருக்குது. ஆனால் உலகத்தில் இப்போ மக்கள் நம்முடைய நம்பிக்கை எப்படிமா இருக்குது, வெற்றியை எதை வைத்து அளக்கிறார்கள், யார்கிட்ட கூட காசு இருக்கோ அவர் வெற்றி பெற்றவர், யார்கிட்ட காசு இல்லையோ அவர் தோற்று போனார். அப்படி தானே நமக்கு மீடியா சொல்லுது, ரேடியோ சொல்லுது, டிவி சொல்லுது, ஸ்கூலில் அப்படி தானே சொல்லித்தராங்க. நம்மளோட கல்வி எப்படி சொல்கிறது, நீ டாக்டர் ஆயினா கூட உழைக்கலாம், இன்ஜினியர் ஆயினா கூட உழைக்கலாம், ஆசிரியர் ஆனால் உலக உழைப்பு இருக்காது. உலகத்தில் ஆசிரியர் பணியை விட ஏதாவது சிறந்த பணி இருக்குமா, இருக்காது. ஆனால் அதுக்கே மதிப்பில்லை. இப்போ ஆசிரியருக்கு அயர்லாண்டில் இருக்கிற மாதிரி, ஃபின்லாண்டில் இருக்கிற மாதிரி ஆகக்கூட சம்பளம் பண்ணால் நம்ம எல்லாம் என்னத்துக்கு போராடுவோம், படிப்போம் ஆசிரியர் ஆகிறதுக்கு. பள்ளியில் மாத்தினுக்கு தான் ஆகக்கூட சம்பளம் வேண்டாம், எதுக்கு நாம் படிப்போம், அது குவாலிஃபிகேஷன் கூடி குடிப்போ, ஒரு PhD முடித்தா தான் மாத்தினா போகலாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ டிமாண்ட் வரும், ஒரு பேசி மாமா இருக்கிறவருக்கு அவ்வளோ டிமாண்ட் வரும். சம்பளத்தை நாம் சாதாரணமாக 2 லட்சம் ஆகினாலே அதுக்குரிய தகுதிய நாட்கள் வர துவங்கிடுவாங்க. எல்லாம் காசை வச்சு தான் அளக்கிறோம். அப்படி அளந்தால் யார் சமூகத்தில் வெற்றி பெற்றார்களா தெரிவாங்க, கொள்ளடிச்சாவது காசு எடுத்தவன், ஏமாத்தி காசு எடுத்தவன், மக்களை பொய் சொல்லி காசு எடுக்கிறவன், குழியாவரம் பண்ணி காசு எடுக்கிறவன், ஃப்ராட் பண்ணுறவன், போஜரி பண்ணுறவன் தான் பெரிய சமூகத்தில் அந்தஸ்து உள்ளவனாக இருப்பான். அப்படி இருக்கிறத பார்க்கந்தான் இல்லையா, நமக்கு தெரியும் இவன் ஆக மோசமானவன், ஆனால் பள்ளி தலைவனாக இருப்பான், சமூகத்தில் மதிப்பிரிக்கும். ஏனென்றால் நாங்கள் எதுக்கு நம்மளோட மனசில் அளவுகோல் வச்சிருக்கிறோம், என்ன அளவுகோல், பணம், எவ்வளவு பணம் இருக்கோ அதுதான் வெற்றி என்று. ஆனால் நிச்சயமாக அப்படி கிடையாது. உலகத்தின் மிகப்பெரிய வெற்றி என்பது நாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிப்பது, அப்படித்தானே. அதனால் தான் நான் சொல்வதுண்டு, உலகிலே ஆகப்பெரிய பேராசைக்காரன் யார் அறிப்பாங்க, உலகத்தில் யார் ஆகப்பெரிய பேராசை உள்ளாக்கள் அறிப்பாங்க, எந்த சமூகம் ஆகப்பெரிய பேராசை உள்ள சமூகமாக இருக்கும், எந்த சமூகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உலகத்தில் ஒரு பேராசை என்ன, அடைய முடியாத ஒரு விஷயத்தை ஆசை வச்சு அதை அடையிறதுக்கு ட்ரை பண்ணுறது தான் பேராசை. உலகில் ஆக பேராசை உள்ள சமூகம் எதா இருக்கும், முஸ்லீம் சமூகம். ஏன், சரியாச்சு, நீங்கள் வெரி குட். உங்களோட பேர் என்ன தங்கம், சமூகா. உலகத்தில் ஆகப்பெரிய பேராசை உள்ள சமூகம் எதுனா முஸ்லீம் சமூகம். ஏன், முஸ்லீம் நினைப்பான் நான் சொர்க்கத்துக்கு போகணும் மட்டும் இல்லை, இந்த உலகத்தையே சொர்க்கத்துக்கு கூட்டி போகணும். அதை விட பேராசை யாருக்கும் இருக்குமா, இருக்கல. எனவே ஒரு மனிதன் ஆசை வச்சா என்ன செய்யும், ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் வரணுமாண்டா. நான் அண்மையிலையும் மாணவர்கள பேசிக்கல சொன்னேன், ஒரு மனுஷன் உலகத்தில் சந்தோஷமாக வாழ ஆசைப்படுறான், சந்தோஷம் வரணுமாண்டா அவனுக்கு என்ன செய்யணும், அவன் நினைச்சது நடக்கணும், நினைச்சது நடக்கணும்ண்டா அவன் என்ன செய்யணும், நினைக்கணும். இப்போ நிறைய நிறைய சந்தோஷம் வரணும்னா என்ன செய்யணும், நிறைய நிறைய நினைக்கணும், நிறைய நிறைய ஆசைப்படணும், நிறைய நிறைய ஆசைப்பட்டு நிறைய நினைச்சது நடக்கணும்ண்டா என்ன செய்யணும், அதுக்காக நிறைய நிறைய உழைக்கணும், கஷ்டப்படணும். அப்போ உலகத்திலேயே ஆகப்பெரிய பேராசைக்காராக்கள் முஸ்லீமாக்கள்ண்டா நாம் எப்படி இருக்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாக்களாக இருக்கணும். நம்மளோட ஆசையை நிறைவேற்றுவதற்காக நமது நேரத்தை 100% பயன்படுத்துகிற ஆக்களாக நாம் இருக்கணும். அண்மையிலையும் நான் பேசின ஒரு யூடியூப்பில் கிடந்துச்சு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அல்லாஹு தஆலா மிகப்பெரும் நியாயம் உள்ளவன், மிகப்பெரும் பேரருளாளன் ஏனென்று சொன்னால் உலகத்தில் எல்லாருக்கும் சமமாக என்னத்தை கொடுத்திக்கிறான், நேரத்தை கொடுத்திக்கிறான். 24 மணித்தேளம் தான்
பெரிய படித்த ஒரு ஆளுக்கும் இருக்கும், பிச்சைக்காரனுக்கும் இருக்கும், ஒரு பணக்காரனுக்கும் எல்லாருக்கும் இருக்கும். அந்த நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்ங்கிறதுல தான் நம்ம கூட வெற்றி இருக்கும். எனவே இப்போ நாம் சொல்ல வந்தோம், ஆசைப்படணும். என்னத்தை ஆசைப்படணும்? நல்லத்துகளை நோக்கி ஆசைப்படணும். நல்லத்துகளை நோக்கி ஆசைப்பட்டால் அந்த ஆசை நிறைவேறக்குள்ள நாம் சந்தோஷமாக இருப்போம். அப்போ ஆசைப்படுறது நிறைவேறணும்னா அந்த ஆசைப்படுற நிறைவேறதுக்காக என்ன செய்யணும்? உழைக்கணும். எனவே காலையில் நல்லா தூங்கணும், பின்னரம் ஓடி போய் படுத்துடணும், நல்லா சாப்பிடணும், சாப்பிட்டு போட்டு பாட்டி போகணும், பெரியம்மா மூட்டு மராத்தாவெல்லாம் கொண்டு மூணு நாள் ட்ரிப் போகணும். இப்படி இருந்தால் நாம் ஆசைப்படுறது நடக்குமா? நடக்காது. உழைக்கணும், உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ முஸ்லீம்ங்கிறவன் எவ்வளோ பெரிய வேலைக்காரனாக இருக்கணும், ஏன்னா முஸ்லீம் தானே பேராசைக்காரன், அவன் தான் மிக கூடுதலாக உழைக்கணும். எனவே அந்த ஆசையை நாங்கள் படுற நேரம் அந்த முஸ்லீம் சமூகத்துடைய ஆசை சொர்க்கத்தை மக்களுக்கு நாங்கள் அடைய வைக்கிறதா இருந்தால் அந்த சொர்க்கம் அடைய வேண்டிய வழிகள் என்ன செய்யணும்? நாம் கற்றுக்கொள்ளணும். அது எங்கே கற்றுக்கொள்ளலாம்? குர்ஆனிலையும் ஹதீஸ்லேயும் தான் கற்றுக்கொள்ளலாம். எனவே தான் ஒரு சமூகத்தின் அடிப்படை ஆணிவேரான ஒரு சமூகத்தின் அடிப்படை ஆணிவேர் பெண்கள், அதிலும் கல்வி சார்ந்த பெண்கள். ஏனென்றால் நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு குடும்பத்தில் வந்து பாப்பா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இவ்வளோ படித்தாளாக இருந்தாலும் சரி, உங்களோட குடும்பத்தை யோசிச்சு பாருங்களேன். படித்தாளாக இருப்பார், காசு வைக்கிறாரு, சத்தம் போடுவார், அட்டிக்க போவார், ஏசுவார், எல்லாம் செய்வார். ஆனால் எங்கே அடங்கி போவார்? மனைவிகிட்ட ஏசி போட்டு கடைசியில் என்ன சொல்லுவார்? சரி சரி, நீ சொல்கிறது செய்யுங்கன்னு சொல்லுவார். அப்படித்தானே? அப்போ எப்போ பெண்கள் சரியாக யோசிக்காங்களோ, இப்போ நான் கூட இவர் கூட அவர் கூட எல்லோரும் என்ன செய்வாங்க, வீட்டை போனால் பிரச்சனை இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக மனைவி சொல்கிறத சரி பிள்ளை என்றாலும் ஏன் மலைக்கு இப்படி செஞ்சீங்கன்னு கேட்டால் இன்னும் சரி சரி வீட்டை நிம்மதி அடைக்கணும் அதால் செய்யுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுதான் இல்லை. அப்போ அந்த சொல்லக்கூடிய பெண் அறிவுள்ள பெண்ணாக இருந்தால் என்ன சொல்லுவாள்? சரியானதை சொல்லுவாள். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா விஷயங்களிலும் பெண்களை முதன்மைப்படுத்தி பெண்களை அறிவூட்டுவதிலும் வலுவூட்டுவதிலும் முக்கியமாக இருந்தார்கள். அதனால்தான் அவருடைய திருமணங்களை பார்த்தீர்கள் என்றால் கூட ஹஃப்ஸா, ஆயிஷா போன்ற ஹாபா பெண்மணிகளை ஏன் அவர்கள் திருமணம் முடித்தார்கள் என்றால் தன்னோடு கூட வைத்து அத்தனை அறிவுகளையும் மறுமை வரை கொண்டு சேர்ப்பதற்காக, பெண்களுக்குரிய அறிவை சேர்ப்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களை எல்லாம் கல்யாணம் முடித்தார்கள். அவர்கள் ஊடாக இந்த உலகத்துக்கு, ஆயிஷா நாயி ஊடாக இந்த உலகத்துக்கு மறுமை நாள் வரை தேவையான அறிவு செல்வத்தை ரசூலுல்லாஹி அவர்கள் வழங்கினார். எனவே தான் பெண்கள் எப்பொழுது அறிவூட்டப்பட்டு வலுவூட்டப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அப்போது சமுதாயம் மேம்படும். பெண்களை அறிவில்லாமல் ஆசைகளுக்கும் மனோ இச்சைகளுக்கும் கட்டுப்பட்ட நேரத்தை வீணாக்கக்கூடிய இப்போது ஒரு நோய் வந்திருக்கு, இந்த மேக்கப் பண்ணுறதுக்கு மினக்கிறது, மேக்கப்புக்கு செலவழிக்கிறது, உடுப்புலேயே மினக்கிறது, அழகாக்கி கொள்றதுக்காக கஷ்டப்படுறது போன்ற பராக்காக்குற விஷயங்களில் மார்க்க அப்படித்தான சொல்லுது, நபியே உங்களை இந்த உலக விஷயம் பராக்காக்க வேண்டாம் என்று சொல்லுது. பராக்கு பண்ணுறது ஏன்டா? அவங்க நேரத்தை நீங்கள் அதில் மினக்கடிச்சுன்னா அறிவு சாரத்தில் முன்னேற்கிங்களா? மாட்டீங்க. இப்போ நம்முடைய சமூகத்தில் உள்ள பெரிய குறைபாடு, இர்ஃபான் ஹசரத் அவங்க என்ன சொல்கிறாங்களோ தெரியாது, பெரிய ஒரு குறைபாடாக நான் பார்க்குற விஷயம்தான், முஸ்லீம் பெண்கள் மார்க்கெட்டுக்கு போகலாம், ஸ்கூலுக்கு போகலாம், யூனிவர்சிட்டிக்கு போகலாம். இப்போ பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு படிக்க போகுது, ரஷ்யாவுக்கெல்லாம் மெடிசின் படிக்க போகுது, எல்லாம் போகலாம், பள்ளிக்கு மட்டும் வரக்கூடாதுன்னா மாக்கி வச்சுக்கிறோம். அப்படி தானே? ஆனால் பள்ளிக்கு பெண்கள் வந்தால் ஆக குறைந்தது ஆண்கள் கேட்குற அந்த ஜும்மா பயானிலாவது அறவாசியாவதற்கு சொல்லி வருவார்கள். ஆனால் அதை நாங்கள் ஒரு வகையாக நிறுத்தியிருக்கிறோம். அது ஆரம்ப காலத்திலே, ஒரு காலத்திலே கரண்ட் இல்லை, இருட்டு, அப்படி இப்படி பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனை, வழியில் பயம் என்றெல்லாம் இருந்தாலும் நான் நினைக்கிறேன் நாங்கள் இப்பொழுது அந்த வாய்ப்பை எங்களுடைய பெண்களுக்கு கொடுக்க வேண்டும். பெரிய பெரிய பள்ளிகள் கட்டி வைத்திருக்கிறோம், பள்ளிகளிலே நிறைய இடங்கள் சும்மா இருக்கிறது. சும்மாவுக்கு வரக்கூடியவர்கள், வீட்டில் வேலை செய்கிற மற்ற வேலைகள் செய்கிறதுக்கு பொறுப்பில்லாத பொறுப்பில் இருக்கிற ஆட்களை தவிர ஃப்ரீயாக கூடிய அந்த ஒரு அரை மணித்தியாலம் ஒரு மணி நேரம் ஃப்ரீயாக கூடிய சகோதரிகளை பள்ளி வாயில்களுக்கு எடுத்து அந்த சமூகத்தின் மேம்பாட்டில் பெண்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் இன்று சமூகத்திலே உங்களுக்கு தெரியும், ஆண்களை விட கொஞ்சம் வீதம் கூட பெண்கள் இருக்கிறார்கள். தெரியுந்தானே உங்களுக்கு? கிட்டத்தட்ட 52% சில டிஸ்ட்ரிக்ட்களில் வந்து கழுத்துற மாதிரி,
டிஸ்ட்ரிக்டில் 54% இருக்குது பெண்கள். சில இடங்களில் 57% பெண்கள் இருக்குது. எனவே ஒரு சமுதாயத்தின் பாதிக்கு மேற்பட்ட ஒரு குழுவத்தை ஒரு பெண்களை நாங்கள் அறிவூட்டாவிட்டால் இன்று உலகில் பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறவர்களும் பெண்கள் தான், அந்த பிரச்சனையை உருவாக்குறவர்களும் பெண்கள் தான். எனவே பெண்கள் உரிமை அது இது என்று சொல்லி எல்லாம் எங்களை ஏமாத்தியிருக்கிறார்கள். பெண் உரிமை பேசுகிறார்கள், என்ன பேசினாங்க சொல்லுங்க பார்ப்போம். பெண்ணுக்கு விடுதலை வேணும், உரிமை வேணும் என்று சொன்னார்கள். பொம்பளையில் எங்கே கொண்டு நிப்பாட்டினாங்க. காட்சி பதுமையாக ஆண்களுக்கு ஆண்கள் சொல்கிறத சொல்லி நடக்கிற ஆண்களை பிரியாக்களாக நினச்சி, இப்போ உதாரணமாக ரெண்டு விஷயம் சமம் என்று சொல்லுவோம். நான் இவன் சமனான ஆக்கள், நான் எப்பயும் சொல்கிறேன் அவர் சிறுத்தை நான் செய்யணும், அவர் பார்க்குறத நான் பார்க்கணும், அவர் போகிறத நான் போகணும்டா, இந்த மனசில் என்னென்ன இருக்கு, இவர் என்னோட பெருசென்னு தானே உலகத்தை நான் சொல்கிறேன். இப்போ நான் நாங்கள் ரெண்டு பேரும் எல்லாத்துலேயும் சமம் என்று வச்சுக்கிறோம். நான் எப்பயும் சொல்கிறேன் அவர் மாதிரித்தான் நான் இருக்கணும், அவர் பற்ற மாதிரித்தான் நான் போகணும், அவர் சில வேலை நான் செய்யணும்னு நான் சொல்கிறேன்டா, இந்த மனசில் என்ன இருக்குன்னு அர்த்தம், அவரை விட குறைவுன்னு தானே, அதைத்தான் உருவாக்கி வச்சிருக்கி. ஆண்களுக்கு சமம் என்று சொல்லி ஆண் செய்கிற எல்லா வேலையும் பொம்பளை செய்யணும். அல்லாஹு தஆலா எப்படி படைச்சிக்கிறான் ஆண்களையும் பெண்களையும், பௌதிக ரீதியாகவும் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் படைச்சிக்கிறான். கொஞ்சம் ஒரு பலத்தில் குறைஞ்சாக்களாக பௌதிக உடல் ரீதியான அல்லது நோய் ரீதியான வித்தியாசமான ஆக்களை படைச்சிக்கிறாங்க. இது ஃபிசிக்கலாக, அதாவது உடலில். ஆனால் யாருக்கு மன வலிமை கூட, பெண்களுக்கு தான் கூட. ஏன் பெண்களுக்கு கூட பாருங்கள், ஒரு வீட்டில் ரெண்டு பேர் டீச்சர்னு வச்சுக்கொள்வோம், நாங்கள் டீச்சர் என் ஒய்ஃபும் டீச்சர்டா, நான் காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ட்ரௌசர்ஸ் டைம் பண்ணி தரது ஒய்ஃப் அரைக்கும், பிள்ளையில வலிக்கிறது ஒய்ஃப் அரைக்கும், சாப்பாடு தரது ஒய்ஃப் அரைக்கும், எல்லா வேலையும் பார்க்குறது ஒய்ஃப் அரைக்கும். நான் ஸ்கூல் விட்டு வந்தோடனே என்ன செய்ய பார்ப்பேன், ஈசி சேரில் உழுது படுத்துருவேன். அதுக்கப்புறம் அதே வேகத்தில் வந்து டீ ஊற்றி நமக்கு தந்து பிள்ளையில வந்து பிள்ளைகளை உடுப்பு கழி எல்லாம் பார்த்து முன் தூங்கி பின் தூங்கி முன்னழுகவள் பெண்ணாரி. பௌதிக ரீதியாக பலகீனமாக இருந்தாலும் ஒரு பொம்பளை எவ்வளோ வலு உள்ளவள் அரிக்கிறா, என்ன காரணம், அந்த மன வலு கூட. எனவே இந்த வலுவை சரியான முறையில் அறிவு சார்ந்த ரீதியில் நாங்கள் பயன்படுத்த தொடங்கினால் நமது சமுதாயம் ஒரு 3-5 வருடங்களுக்குள்ளேயே மிகச்சிறப்பாக மாறிடும். இப்போ நம்மளோட வீட்டில் வர எல்லா பிரச்சனைகளையும் இப்போ என்ன கூட்டிகிட்டு வந்து உங்களை எப்படி படிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு, ஆனால் நான் வேறு விஷயம் பேசிகிட்டு இருக்கிறேன். என்ன உங்களை ஒரு விழிப்புணர்வுக்கு கொண்டு வரணும்னு விரும்புகிறேன், அதுக்கப்புறம் நீங்களே படிப்பீங்க சரிதானே. அப்போ இந்த ஒரு சமூகத்தில் பெண்கள் என்னென்ன விஷயங்களில் அதிகமாக தலையிட்டு குழப்பத்தை உண்டாக்குறாங்கன்னு பார்த்தா, அவங்க ஆகக்கூட மற்றவங்கட ஒப்பிட்டு பார்த்து தான் பிரச்சனை உருவாகுது. இப்போ நம்மளோட கணவனுக்கு அல்லது நம்மளோட வாப்பாக்கு இவ்வளவுதான் வசதி இருக்குண்டா.